ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம அம்மாவோட ஸ்பெஷலான மீன் குழம்பு, அதுவும் மஞ்சட்டியில் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மஞ்சட்டியில் நான் எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். இதில் நான் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிட்டு வரும்போதே கொஞ்சோண்டு நான் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புல இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நான் நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ நான் மாங்காய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பறித்த மாங்காய் தாங்க. மீன் குழம்புல மாங்காய் சேர்த்துக்கிட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நான் இதில் வந்து பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இதில் தேங்காய், மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு இருக்கு. இதை நான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மையாவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் புளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இதில் நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜிலேபி ஃபிஷ் இன்னைக்கு வாங்கினது. இந்த ஜிலேபி மீன் தான் இன்றைக்கி மீன் குழம்பு நான் போட போகிறேன். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான மஞ்சட்டியில் குக் பண்ண மீன் குழம்பு, அதுவும் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலான மீன் குழம்பு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.